சாப்பிட போறேனே, என்ன பண்ணீங்க இன்னிக்கா? சூப்பரா, நான் ஸ்மெல்லே வரலையே மீ. டேய் கலாய்ச்சனா உதப்பேன். வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனா காணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த எபிசோடில் நான் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃப்ரீயாகவே பார்க்குறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நடுப்புற இல்லைன்னா வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 6வது எபிசோடும் 5வது எபிசோடும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அது ரெண்டும் வந்து போன வீடியோவாக விட்டுருப்போம். இப்போ வந்து 8வது எபிசோடு வந்து இதுக்கப்புறம் இதுலேயும் அதே பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், வரிசையாக 4 எபிசோடும். மறக்காமல் எல்லா எபிசோடையும் போய் பாருங்கள். இது அப்படியே வந்து அச்சடியாக ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஓகே, அது எப்படிங்கிறத வந்து அப்புறம் சொல்கிறேன். இப்போ வாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குட் நியூஸ் உனக்கு, கிளாஸ் ரெப்ளெக்ஷன்ல என்னடா லீடர் நிக்க சொல்றாங்க, வாட் யூ திங்க் அபௌட் இட்? ஹோல கொஞ்சிரும். இதெல்லாம் எதிர்பார்த்தேன், கரெக்ட்டா சொல்லிட்டாங்க அவங்களே. சும்மா சொன்னேடா, உன்னை விட லீடர் ஆகிறதுக்கு வேற யாருக்குடா தகுதி இருக்கு? என்னங்க பொசுக்குன அப்படியே மாறிட்டீங்க. இந்த அதிகாரம்லாம் உன் ஜீன்லயே இருக்கு. ஐயோ, ஜீன் தோக்க போறேனே. டேய், உங்க அப்பாவை கலக்கற மாதிரி என்னையும் கலக்கற பத்தியா நீ? கொஞ்சம் ஓவரா தான் பில்ட் அப் குடுக்குறாங்களோங்கற மாதிரி இருக்கு. லீடர் வேற ஆக போறேன், பைக்ல போனா கெத்தா இருக்கும்ல. மீ இப்போ வந்து உங்கள் அப்பாட்ட வந்து இவங்க கேட்டு பைக் வாங்கிட்டு பைக்கில் போகிறானா இல்லை என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து அப்படியே சீன் கட் ஆகி நம்ம வார்டன் சாரி ஹாஸ்டலுக்குள்ளே போகுது. காலை உணவுக்கே காடை பிரியாணி சாப்பிட்டவன் இவன் வேற. எப்போ பாரு, அசைவம் கேட்டு காமெடிங்கிற பேரில் வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்கூல்லடா உனக்கு அசைவம் போட்டாங்க, ஏண்டாடே இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் படித்தப்பெல்லாம் வேணா விடுங்க, அதுதான் போன எபிசோட்லேயே சொல்லியாச்சு. அப்படி அது என்னான்னு பார்க்கணும்னா அந்த எபிசோட்ல போய் பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு நான் உயிர் வாழாமலே இருப்பேன். முத போய் செத்துருப்பா, இருந்து எங்களை சாகடிக்காதப்பா. ஸ்கூல்ல ஏதாவது திட்டினாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ஸ்கூல்ல ஏன் என்ன திட்ட போறாங்க? பாவம்பா, இந்த பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. எனக்கே வந்து ரொம்ப ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, எபிசோட்ல வந்து இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் இதாக இப்படி ஃபீலிங்கான எபிசோட்லாம் வரையில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். பரவாயில்ல, நல்ல பொண்ணாக தான் இருக்கும் போல். நம்ம தான் வந்து போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் வந்து தப்பாக நினச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு பைக் வேணும்ப்பா. எனது பைக்கா? டேய், உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலடா. எப்படியும் எனக்கு வந்து பைக் வாங்கி தர மாட்டார்னு தெரியுது அவங்க அப்பா. இப்போ அவங்க அப்பா எப்படி தான் ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போமே. இவர்கிட்ட பேசினாலாம் வேலைக்கு ஆகாது, நீ உன் தாத்தாக்கு ஃபோன் பண்ணு. அது தாத்தாவா? ஓ, இதுல வேற தாத்தா வேற இருக்காரா? நல்ல குடும்பம். எதுக்கு இப்ப அவருக்கு ஃபோன் பண்ண சொல்றே நீ? டேய், நீ பண்றா, அவர் கடக்குறாரு. நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல தாத்தாவா இருக்காரா இல்ல கெட்ட தாத்தாவா இருக்காரா? எப்படி இருந்தா நமக்கு என்ன, அவரு ஸ்கிரிப்ட் படி தான் இருக்க போறாரு. சரி வாங்க, எப்படிப்பட்ட தாத்தான்னு பாக்கலாம். இந்த வயசுல ஓட்டம், இந்த வயசுல ஓட்டம் நீ வாங்கி தரையா இல்ல வாங்கி தரவா? இல்லமா, நான் வாங்கி விட்டுறேன். ஓ, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? அப்புறம் என்ன, ஜாலிதான். அதான் பைக் வந்துருச்சு, இனிமேல் அவனுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் கொஞ்ச நாள் தான். சரி, இப்போ அடுத்து இங்கேருந்து சீன் கட்டாகி எங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பொண்ணு என்னப்பா சும்மா சும்மா அழுதுகிட்டு இருக்கு? ஏ, ஒரு அளவுக்கு தாண்டா ஃபீலிங்கான இது பார்த்தோம்னா ஃபீலிங்காக இருக்கும். சும்மா சும்மா அழுதா அது ஒரு காமெடி ஆயிரும்டா. யாமினி, அழுகிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப போட்டு ஒரே எபிசோடில் வந்து அதிகமாக அளவு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்பவுமே நம்ம வீட்டில் தானே தூங்குவ, இப்ப என்ன உனக்கு? வா, வேணாமதி, எந்திரிடி. திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கு. மறுபடியும் வேற இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கே கூட்டு போகணுமா? இதெல்லாம் தேவையா? அப்புறம் வந்து மறுபடியும் திட்டுவாங்க, அப்புறம் மறுபடியும் அழுவாங்க. அதை வந்து அடுத்த எபிசோடு ஃபுல்லாக நீங்கள் போட்டு போட்டு காமிப்பீங்க. அதை உட்காந்து பார்த்து நாங்கள் பாவம்யா பாவம்யா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டா இருக்க முடியும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்கயா. நீ போன சோகத்தில் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, அப்பாவுக்கு ஏற்ற புள்ளை, பிள்ளைக்கு ஏற்ற அப்பா. பையன் ஸ்கூல் போன பிரிவு தாங்க முடியாமல் சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன கொடுமையோ என்ன நிலைமையோ. போங்க. இல்லடா, பள்ளிக்கூடத்தில் 2 முட்டை வைக்கலன்னு சத்துன வாயா தலையில் கல்லை போட்டு ஓடி வந்தோம்தான் நம்ம தாத்தே. அவங்க தாத்தாவோட இவங்க தாத்தா ஃப்ளாஷ்பேக்கு சூப்பராக இருக்கே. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படிமா தோணுது, நல்ல குடும்பம். அதை கொஞ்சம் மாடலேசன் மாற்றி சொல்லுன்னு ஒரு இது காமெடியில் வருமே, நல்ல குடும்பம் அது மாதிரி இருக்கு. இப்பதான் ஓரளவு எபிசோடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போற மாதிரி இருக்கு.
கேக்குறான் பாரு கேள்வி. எங்க அப்பா கிட்ட ஒரு நிமிஷம் இதை நோட் பண்ணீங்களா? ஏற்காடு எள்ளு ரெய்மி போடா. ஏற்காடுல எள்ளு விற்க போனா கேக்குறான் பாரு கேள்வி. எங்க அப்பா கிட்ட காலையில காலையில கடாய் தூக்கிறது, இதுல வந்து ஏற்காடு எள்ளு. என்னடா டே இது பேர், என்னடா காமெடி இது, ஏதாவது புதுசாக ஒன்று உருவாக்குறீங்களா? இதெல்லாம் வந்து பிரியாணி மேனு சொல்கிறப்பயே வந்து கடுப்பாக வரும். இதில் இப்போ இதை நீங்களும் வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து இன்னும் படத்துலேயே இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. அடே பேயை பார்த்து பயந்து போய் பூதத்தை எழுப்பி தொலைஞ்சிட்டீங்களடா. அந்த பூதம் என்ன பண்ண போதோ? என்ன எலவோ பார்ப்போம் வாங்க. ஏய் யார் யார் இவனுங்க கதையில் புதுசாக இருக்காங்க? அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து பூந்து ஒவ்வொருத்தரையும் வந்து மூஞ்சி இழுத்து இழுத்து பார்க்குறாங்க. ஐயோ இது அந்த பொண்ணா, நமக்கு இது சரியாது இல்லையே. ஒருவேளை நம்ம குலீப் சுரேஷோட ஆளுங்களாக இருப்பாங்களோ, சாரி குல் சுரேஷோட ஆளுங்களாக இருப்பாங்களோ, ஒருவேளை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்களோ, என்ன ஆக போகுது ஏதுங்கிறது வந்து அடுத்த எபிசோடில் தான் தெரியும். அடுத்த எபிசோடு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே கிளிக் பண்ணி அடுத்த எபிசோடுக்குள்ளே வாங்க. அப்படியே அந்த வீடியோட தொடர்ச்சி அது இருக்கும், அப்படியே அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்டில் வந்து எனக்கு லிங்க் வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்க்கு தருவோம். அதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா எபிசோடோட லிங்க்கோ இல்லைனா எபிசோடே வந்து அச்சரியாக வந்து டவுன்லோட் பண்ணி அதுலேயே விட்டுருப்போம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபைல் மேனேஜரில் கூட வச்சு பொறுமையாக கூட பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவள்தான் இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு, அடுத்த எபிசோடில் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த எபிசோட்லேருந்து அடுத்த எபிசோடுக்கு போகலாம் வாங்க.